Hi, good morning dear students. இன்னைக்கு இந்த graph பார்க்கலாம். So நம்ம last classல வந்து ஒரு graph பார்த்திருந்தோம். அந்த graphல வந்து ஒரு straight line வந்து ஒரு parabolaல வந்து ஒரு straight line intersect பண்ணியிருந்தது. அந்த straight line எந்த இடத்துல intersect பண்ணியிருந்ததோ அதிலிருந்து நம்ம x axisக்கு perpendicularஆ ஒரு line ஒன்னு வரைஞ்சோம். அது எந்த இடத்தை தொடுதோ அந்த இடத்தை நம்ம solutionஆ எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? எப்பவுமே வந்து இந்த சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனோட நம்ம ஒர்க் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வரையிறது வந்து பக்காவா நம்ம கிராஃப் வரைஞ்சாலும் அதுல வந்து ஒரு சில இடத்துல வந்து எல்லா பாயிண்டையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி வரையிறது கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறோம், அதுக்கடுத்தது நேரம் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டுட்டு தான் நம்ம கிராஃப் வரைகிறோம். ஒன்னுக்கும் டூவுக்கும் நடுவுலயே நிறைய நம்பர்ஸ் இருக்கு. 1.1, 1.2, 1.3 அதெல்லாம் நம்ம போடுறது கிடையாது. அது மாதிரிலாம் போட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப இட் வில் டேக் மோர் டைம் டு ஒர்க் அவுட் தட். அதனால ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா, இப்போ இந்த க்வெஸ்சன்ல பாருங்களேன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. டிரா தி கிராஃப் ஆஃப் திஸ், இதனுடைய கிராஃபை நம்ம வரையணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 உடைய கிராஃபை வரையணும். ஆனால் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இதோ இங்க இருக்கிற அந்த ஈக்குவேஷன். இதை நான் முன்னாடியே வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அல்ஜிப்ராவில் வழி தெரியும் இல்லையா? அல்ஜிப்ராவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அண்ட் யூ நோ ஹவு டு ஃபேக்டரைஸ் திஸ் ஈக்குவேஷன். இஃப் இட் இஸ் பாசிபிள் லெட் அஸ் ஃபேக்டரைஸ் திஸ் ஈக்குவேஷன். 1 இன்டு, ஸோ இங்கே இருக்கிற நம்பர், இங்கே இருக்கிற 1-ஐயும் இங்கே இருக்கிற 1-ஐயும் பெருக்கிக்கலாம். ஸோ 1 இஸ் 1. அண்ட் இஃப் யூ ஆட் தீஸ் 1 யூ வில் கெட் திஸ் 2. ஓகேவா? 2 கிடைச்சிரும். அப்போ டினாமினேட்டரில் நீங்கள் வந்து இங்கே 1 போட்டுக்கிங்க, 1 போட்டுக்கிங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் அண்ட் அனதர் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்புறம் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. வேர் கெட்டிங் சேம் ரூட்ஸ். இது வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கேஸில் வரும். இன் திஸ் கேஸ் டிஸ்கிரிமினன்ட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. கேன் யூ ரிமெம்பர் தோஸ் திங்ஸ்? எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போனா கண்டிப்பாக என்ன செய்ய போகுதுன்னா, நம்ம இந்த கிராஃப் முடியும் போது நம்ம வரைய போகிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரபோலாவை ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ண போகிறது கிடையாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ண போகுது. அது எந்த இடத்துல வெட்டுதோ அதுலேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு நம்ம பர்பெண்டிகுலராக ஒரு கோடை வரைஞ்சா அது கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் 1-ன்ற இடத்துல மட்டும்தான் டச் பண்ணணுன்றது முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அண்டு அப்படி தான் கிராஃப் வந்து முடியணும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ப்ரியர் ஐடியா நம்மளுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அது பெட்டர். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நம்ம ஹாலை விட்டு வெளியே வரோம், வரும்பொழுது அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டிரா தி கிராஃப் ஆஃப் திஸ் கிராஃப். ஓகே, இந்த பேரபோலாவுடைய கிராஃப் நம்ம ஃபர்ஸ்ட் வரையலாம். ஸோ லெட் அஸ் டிரா த கிராஃப், லெட் அஸ் டிரா தி கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. ஸோ இதனுடைய கிராஃபை நம்ம வரைவோம். ஃபஸ்ட்டு வந்து x எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வி ஹாவ் டு ஸ்கொயர் தட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்குவோம் தட்டில். ஓகே, சாரி, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, எக்ஸ் கூட 3-ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஐ வில் புட் 3x இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் ஃபைனலி லெட் மீ புட் திஸ் பிளஸ் 2 ஹியர். ஓகே, ஐ வில் புட் திஸ் பிளஸ் 2. ஸோ இதுக்கு தான் நான் டேபர் காலம் போட்டுக்க போகிறேன். ஓகே, இஃப் யூ ஆட் ஆல் தீஸ் 3, ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயரையும் 3x பிளஸ் 2 இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒய்யோடைய வேல்யூ. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணாக்க வில் கெட் திஸ் வேல்யூ ஆஃப் ஒய். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a. இது எதுக்கு, இது எங்கேருந்து எடுத்துக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a டு ஃபைன் தி வெர்டெக்ஸ். அந்த பேரபோலோடைய வெர்டெக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பியோடைய வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு நாள் மைனஸ் 3 டிவைடட் பை 2 வரும்.
so this is minus 1.5 அப்ப minus 1 ல தான் சென்டர் இருக்கு minus 1.5 so minus 1.5 ல தான் அதனுடைய வெர்டெக்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் minus 1 னு வெச்சுக்கோங்க பக்கத்துல minus 1 அப்ப ஒரு இல்ல ஒண்ணு 0 minus 1 minus 2 minus 3 1 2 3 and 4 அப்படி நான் போட்டுக்கறேன் so இதுக்கு அப்புறமும் ஏதாவது வேல்யூஸ் தேவனா I will extend the tabular column later okay so இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம் okay first I need to square all these numbers because here it is written as x square right so if you square all these number you will get 9 and you will get 4 here and you will get 1 0 1 4 9 and finally 16 I have squared all these numbers okay அடுத்து என்ன செய்யணும் இங்க இருக்கிற எல்லா நம்பர் கூடியும் these are all the values of x x உடைய வேல்யூ தான் இதெல்லாமே we need to multiply 3 with those numbers okay 3 அது கூட பெருக்கலாம் and you will get minus 9 and you will get minus 6 and you will get minus 3 0 3 6 9 and finally 12 ஓகேவா இங்க இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் நான் என்ன செஞ்சிருக்கேன் 3 மல்டிபிளிகேஷன் பண்ணிருக்கேன் 3 3 சார் மைனஸ் 9 இங்க 3 பெருக்கினா மைனஸ் 6 இங்க 3 பெருக்கினீங்கனாக்கா மைனஸ் 3 3 இன்டு 0 0 ஆயிடுச்சு 1 3 இஸ் 3 3 பெருக்கினா 6 இங்க 3 பெருக்கினா 9 இங்க 3 பெருக்கினா 12 அண்ட் ஃபைனலி ஐ மஸ்ட் புட் 2 ஹியர் 2 2 2 2 2 2 2 ஓகே சோ இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மூணு நம்பரை மட்டும் தான் ஆட் பண்ணனும் மிஸ்டேக்கா இங்க நாலு நம்பரையும் நீங்க ஆட் பண்ணிட போறீங்க ஓகே சோ அண்ட் இஃப் ஐ ஆட் தீஸ் 3 நம்பர் 9 உம் 9 உம் கட் ஆயிடுமா அண்ட் யூ கெட் 2 9 minus 9 0 ஆயிடும் 2 அடுத்து இத பாருங்க 4 minus 6 என்ன வருது பாருங்க minus 2 வருது minus 2 plus 2 minus 2 plus 2 is 0 அதுக்கு அடுத்து பாருங்க இது ரெண்டுத்தையும் பாருங்க நம்ம மைனஸ் ஃபோரையும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஃபைனலாக எனக்கு அது தேவை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் மைனஸ் ஃபோரையும் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஓகே ஐ வில் டூ தட் லேட்டர் இது வந்து பாருங்க ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணீங்கன்னா த்ரீ வந்துடும் த்ரீ மைனஸ் த்ரீ வந்து இந்த இடத்துலையும் வந்து யூ வில் கெட் ஜீரோ ஆகை இந்த இடத்துல இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டூ ஹியர் அண்ட் இஃப் யூ ஆட் தீஸ் த்ரீ நம்பர் யூ வில் கெட் சிக்ஸ் ரைட் சிக்ஸ் அண்ட் இஃப் யூ ஆட் தீஸ் த்ரீ நம்பர் யூ வில் கெட் டென் டென் பிளஸ் டூ இஸ் டுவெல் and if you add these three number 9 plus 9 is 18 18 plus 2 is 20 and you add these numbers and idu vandu 14 aidum idu vandu 14 plus 16 appo 0 1 3 30 varudhu 30 varudhu and I will put minus 4 now minus 4 minus 4 square panninga you will get that same 16 and here you will get 3 ஏ பெருக்கணும் இந்த இடத்துல 3 எது கூட பெருக்கினீங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் 12 அண்ட் ஃபைனலி 2 இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 4 ஆமே ரைட் 4 பிளஸ் 2 இஸ் 6 ஓகே 4 பிளஸ் 2 இஸ் 6 ஸோ நான் இதை இந்த மாதிரி இந்த மைனஸ் 1 தான் ஏறக்குறைய சென்டராக இருக்கும் மைனஸ் 1க்கு இந்த பக்கம் ஒரு மூணு நம்பர் மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 அப்புறம் 0 1 2 3 அது வரலையும் போதும் 4 கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் 4 இஸ் நாட் நீடட் ஸோ இது வரலையுமே நம்மளுடைய பேரபிளா போதும் என்னுடைய ஆன்சர் வந்து கொஞ்சம் நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே இதனுடைய நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா லெட் அஸ் ப்ளாட் தி பாயிண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன் லெட் அஸ் ப்ளாட் தி பாயிண்ட்ஸ் லெட் அஸ் ப்ளாட் தி பாயிண்ட்ஸ் மைனஸ் 4,6 அம் ரைட் அண்ட் ஐ ஹவ் டேக்கன் மைனஸ் 4 ஃப்ரம் ஹியர் அண்ட் ஐ ஹவ் டேக்கன் தி வேல்யூ ஆஃப் ஒய் ஃப்ரம் ஹியர் this is minus 4,6 and the next point is minus 3,2 and the next point is minus 2,0 and another point is minus 1,0 and the next point is 0,2 and another one is 1,6 and 2,12 3,20 and 4,30 the 4,30 கூட நம்ம ப்ளோட் பண்ண வேண்டாம்னு வெச்சுக்கோங்களேன் நோ நீட் இந்த த்ரீயோட நிறுத்தலாம் இந்த 3,20 ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸாக்சிஸோடைய ஸ்கேல வந்து நம்ம என்ன செய்வோம் ஒரு ஒரு சென்டிமீட்டராக இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் வேரல்ஸ் ஒய் ஆக்சிஸோடைய ஸ்கேல வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்னா 2,2 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அது ஒரு பிளான் இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் ஒய்ல எந்த வேல்யூமே நெகட்டிவ் வேல்யூவே கிடைக்கல பாருங்களேன் யூ லிசன் திஸ் ஒய்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கவே இல்லை அதனால நம்ம கிராஃப் போடும்போது என்ன செய்வோம்னா ஒய் ஆக்சிஸோடைய நெகட்டிவ் சைடை குறைச்சி போட்டுக்கலாம் ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ ஒய்ல வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கவே இல்லை இல்லையா அதனால பேரபோலா ஃபுல்லாக மேலேயே தான் இருக்க போகுது
அதனால கண்டிப்பா வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்னா y axis உடைய நான் எப்படி predict பண்றேன் பாத்தியா, by using this tabular column, by analyzing this tabular column, I am predicting to draw. ஒரு படம் வரைய போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ப்ரிகாஷனான பிளானிங் இருக்கணும். y ஆக்சிஸ்லோடைய நம்பரை நீங்க பாருங்க, ஒரு நம்பர் கூட இங்க நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பரா வரவில்லை. So there is no need of drawing the negative side of this y axis. Okay. அப்போ y ஆக்சிஸ் உடைய நெகட்டிவ் சைடை நம்ம அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை, ரொம்ப கம்மியான ப்ரிஃபரன்ஸ். நான் அந்த கிராஃப் போட்டுட்டு ஐ வில் கேட்ச் யூ, வெயிட். ஓகே, நவ் யூ வாட்ச் திஸ். நான் இதுதான் என்னுடைய பிளானா இருந்துச்சு. நான் y ஆக்சிஸ் உடைய நெகட்டிவ் சைடுக்கு ரொம்ப கம்மியா போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப அதிகமா போட்டுட்டேன். ஏன்னா இங்க டேப்லர் காலத்துல ஒய்யோடைய வேல்யூவை நான் பார்த்து தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். ஓகே, நான் அது படம் வரைஞ்சி முடிஞ்ச பிறகு நான் ஏன் இதை போல செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். First let me plot this point minus 4, 6. Okay, minus 4, 6. So this is minus 4 and this is 6. Minus 4, 6, listen carefully, and this is minus 4, 6, and next point is minus 3, 2. Okay, minus 3, 2. So this is minus 3 and this is 2, minus 3, 2. So let this point be minus 3, 2. Okay, minus 3, 2. அதுக்கப்புறம் minus 3, 2, minus 2, 0, minus 2, 0. This is minus 2 and minus 2, 0 is there. So this is minus 2, 0, minus 2, 0, minus 2, 0, minus 1, 0. Minus 1, 0 is here, minus 1, 0. So here I need to talk a thing, please listen carefully. Minus 1, 0, listen carefully, this is minus 1, 0. நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மைனஸ் 1.5 தான் பேரபோலாவுடைய வெர்டெக்ஸா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா மைனஸ் 1.5னா இதுக்கு நேரா வெர்டெக்ஸ் இருக்கணும். அப்ப பேரபோலா இங்க வந்து இப்படி கீழே இப்படி தொங்கி கரெக்டா அந்த 1.5ல டேர்ன் ஆகி இப்படி போகணும். ஸோ அந்த 1.5ல தான் அந்த வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சரியான நாலேஜ், அதனுடைய வெர்டெக்ஸ் எங்க இருக்குன்னு முன்னாடியே ப்ரிடிக் பண்ணதால நான் எப்படி வரையணும் அப்படின்னு என்னால வரைய முடியுது. என்னுடைய கர்சரை கவனிங்க. ஸோ இப்படி இங்கேருந்து வந்து கீழே கரெக்டா 1.5ல அது டேர்ன் ஆகி இப்படி மேலே ஏறி போகணும். ஓகே, நத்திங் ப்ராப்ளம். அடுத்தது பாருங்க, 0, 2, வேர் வில் பி தட் 0, 2? 0, 2 வில் பி ஹியர், ரைட்? 0, 2. So this is the point 0, 2, and the next point is 0, 2, 1, 6, and this is 1, 6. This is 1 and this is 6, 1, 6, and this is 1, 6. அதுக்கப்புறம் 1, 6, அப்புறம் 2, 12, right? So 2, 12. So this is 2 and this is 12. And this is 2, 12. And the next point is 3, 20. Okay, 3, 20. So this is 3 and this is 20. 3, 20. Okay, so this is 3, 20. 3, 20. And the next point is 4, 30, I think. Okay. 4, 30, yes, 4, 30. So this is 4, 30. Okay, so this is 4, 30. இன்னும் வேணும்னா நம்ம மைனஸ் 5 ஒன்று கண்டுபிடிச்சி இந்த பேரபோலாவை இன்னும் கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணலாம். ஐ வில் ஃபைண்ட் தட் மைனஸ் 5, ப்ளீஸ் வெயிட். மைனஸ் 5. Okay, so we shall find that minus 5 also. If you put minus 5 here in this x square and you will get a 25, right? So this will be 25. அப்புறம் இது கூட 3 அப்ப இருக்கலாம், இது கூட 3 அப்ப இருக்குனா மைனஸ் 15 வந்துடும், மைனஸ் 15 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 2 வந்துடும். இதில் 15 சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா 10 வந்துடும். 10 + 2 இஸ் 12, ரைட்? ஸோ 10 + 2, மைனஸ் 5, 12. ஸோ மைனஸ் 5, 12 நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மைனஸ் 5, 12 கரெக்டாக தானே ஆட் பண்ணியிருக்கோம். 15 போயிடுச்சுன்னா 10 + 2 இஸ் 12. ஸோ மைனஸ் 5, 12. ஸோ மைனஸ் 5, 12. ஸோ திஸ் இஸ் மைனஸ் 5 அண்ட்
this is 12. Okay, so minus 5 comma 12 sorry minus 5 comma 12 is here. So this is minus 5 comma 12, minus 5 comma 12. Okay, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த பேரபோலா லிசன் பண்ணுங்க. இந்த பேரபோலா வந்து கீழே வரவே இல்லை பாருங்க, ஒய்யோடைய நெகட்டிவ் சைடு வரவே இல்லை. ஆனால் அதை நான் டேப்லர் காலம் பார்க்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி நீங்க டிசிஷன் எடுத்துட்டு அந்த லைனை வரைங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நாலேஜ். அந்த படம் வரையறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ நவ் லெட் மீ ட்ரை டு டிரா திஸ் கிராஃப். ஓகே, அழகாக வரையணும், நடுக்கம் இல்லாமல். ஸோ பேரபோலா வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு அதனுடைய ஷார்ப் ஏஜ் வந்து 1.5க்கு வந்துச்சு இப்போது. அண்ட் அகைன் ஐ ஷுட் டேர்ன் அண்ட் டச். இப்படி தான் இருக்கணும் பேரபோலா, அப்படியே கோடு மாதிரி நடுவில் இழுத்துடக்கூடாது. ஸோ அகைன் இட் டச்சஸ் தட் மைனஸ் 2 சாரி 2ன்ற பாயிண்ட் டச் பண்ணுது. அடுத்தது 1.6 அண்ட் ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறீங்க. So this parabola is y equal to x square, y equal to x square plus 3x plus 2. So this is the parabola they asked you to draw. இது வரைஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு, இது ஒரு பெரிய வேலை தான். ஸோ இது வரைஞ்சு முடிச்ச உடனே அடுத்தது என்ன செய்யலாம், listen carefully. நான் சொல்லியிருக்கேன் இருமே, எதனுடைய கிராஃப் வரைஞ்சிங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ ஐ வில் ரைட் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. நான் இதை தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன், வரைஞ்சதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த பேரபோலாவை எழுதலாம். இதில் வந்து 0 இந்த பக்கம் எழுதலாம். இதில் இந்த பேரபோலாவை எடுத்து எழுதும்பொழுது இதில் ஏதாச்சும் டேர்ம்ஸ் ஆப்சண்ட் ஆகியிருந்ததுன்னா நம்மளாவே 0 சேர்த்துக்கணும்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஸோ 0 வந்து இந்த இடத்துல போடுறதுக்கு பதில் ஐ எம் புட்டிங் தட் 0 ஹியர். இந்த LHS பார்ட்டில் 0 போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்ட பிறகு இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துருங்க, இதுக்கு ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துருங்க. ஈக்குவேஷன் 1 2 கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவேஷன் 2 ஃபுல்லாக நீங்கள் இப்போ மைனஸால் பெருக்கணும். ஸோ மைனஸால் பெருக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக கட் ஆகிடும். எப்பவுமே வந்து கொடுக்குற எல்லா கொஷின்லையுமே இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர். நீங்கள் இதுக்கு முன்னாடி பாருங்கள், 2x ஸ்கொயர் கொடுத்தா 2x ஸ்கொயர் தான் இருக்கும். எல்லா சமயம் பாருங்கள் அப்படி தான் இருக்கும். அந்த 2x ஸ்கொயர் காலி ஆகிடும். இது ஒய்யையும் 0 நம்ம ஆட் பண்ணோம்னா யூல் கெட் ஒய் ஈக்குவல் டு இங்கே 3x இருக்குது. 3x 2x போயிடுச்சுன்னா வெறும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் வந்துடும் எக்ஸ். அதுக்கப்புறம் 2 - 1 இஸ் பிளஸ் 1. அண்ட் வாட் யூ ஹாவ் காட் நவ் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன். அண்ட் இஃப் யூ ட்ரா தி கிராஃப் ஆஃப் திஸ் லீனியர் ஈக்குவேஷன் ஐ எம் ஷோர் தட் யூ வில் கெட் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன் நவ். ஸோ அதுக்கு டேம்பர் காலம் போட்டுறேன். ஸோ எக்ஸோடைய வேல்யூ, இது ஒய்யோடைய வேல்யூ என்னது, எக்ஸ் பிளஸ் 1. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 0 போடலாம், 2 போடலாம், மைனஸ் 2 போடலாம், பிளஸ் 2 போடலாம். இந்த மூணு வேல்யூ போதும் இதனுடைய கிராஃபை வரையிறதுக்கு. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கேன் புட் மைனஸ் 1, நோ ப்ராப்ளம், பிளஸ் 1. ஓகே, ஸோ நான் இப்போ மைனஸ் 2 எட்டுனு வந்து ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அண்ட் யூ சப்ஸ்டியூட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஹியர் இன் திஸ் ஈக்குவேஷன். இஃப் யூ சப்ஸ்டியூட் மைனஸ் 2 ஹியர் அண்ட் யூல் கெட் மைனஸ் 1, ரைட். And if you substitute minus 1 here, minus 1 plus 1 is 0, right? And if you substitute 0 here, 0 plus 1 is 1. And if you substitute 1 here in this place, and you will get 2. And if you substitute 2 here, you will get 3. So we need to plot this point to draw this straight line. Let us plot the points minus 2 comma minus 1. Minus 1 comma 0, 0 comma 1, 1 comma 2, and finally 2 comma 3.
எப்பவுமே வந்து இது ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரையிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சாலே ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சி முடிச்சிடலாம். இத்தனை பாயிண்ட் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நாலு பாயிண்ட் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஐ வில் டிரா தி ஸ்ட்ரெயிட் லைன், யூ ப்ளீஸ் லிசன். -2,1. ஓகே, -2,1. -2 இஸ் ஹியர் அண்ட் 1 இஸ் ஹியர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கிராஃபில் 2 இருக்குது, இதனுடைய பாதியில் நம்ம அதை சூஸ் பண்ணணும் கரெக்டாக. -2,1 இஸ் ஹியர். ஓகே, கரெக்டாக அதில் பாயிண்ட் வரீங்க. ஸோ திஸ் இஸ் -2,1. அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? -2,1. அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஐ வில் ப்ளோட் திஸ் இஸ் 0,1 நெக்ஸ்ட். ஓகே, 0,1 ப்ளோட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே ப்ளோட் பண்ணலாம், நீங்கள் ப்ளோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 1 வந்து ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, இது இந்த இடம் வந்து 2, 0,1 வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது -2,1, திஸ் இஸ் -2,1 அண்ட் திஸ் இஸ் 0,1. ரைட், ஜீரோ கமா. இதில் -2 போட்டிங்கன்னா -1 கிடைக்குமா? -2 போட்டிங்கன்னா -1 கிடைக்கும். -1 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் x 2 - 1 இஸ் 1. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. 0,1. -1,0 எங்கே இருக்கும்? சாரி, இதில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. -2,-1 இல்லைங்களா? -2,-1 எங்கே இருக்கும்? ஓகே, -2,-1. -1ன்றது இங்கே இருக்கும். சாரி, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருக்கும் அந்த பாயிண்ட்டு. ஸோ அப்போ ரப் இட் அண்ட் ஸோ திஸ் இஸ் -2,-1. ஸோ திஸ் இஸ் -2,-1 இஸ் ஹியர். இது கர்வ் இங்கே வந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் -2,-1. சாரி சாரி, அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 0,1. 0,1 இஸ் ஹியர். திஸ் பாயிண்ட் இஸ் 0,1. 0,1. அந்த மாதிரி எதுவும் தப்பு வந்துடக்கூடாது. ஓகேவா, இப்போது கிராஃபை வரையலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம என்ன இன்னொரு பாயிண்ட் ஒன்றா போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட் போதும், நான் கிராஃபை வரைகிறேன். ப்ளீஸ் லிசன், நான் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு பேசுகிறேன். ஓகே, இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து y = x + 1 என்ற ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வெட்டின மாதிரி தெரியுது. நம்ம ஆக்சுவலாக அப்படி வரைஞ்சிருக்க கூடாது அந்த இடத்துல. வெயிட், வெயிட், இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு புரியணும். கவனி, ஃபர்ஸ்ட் ஐ வில் டிரா தட் ஸ்ட்ரெயிட் லைன். நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் வரணும்? -1 மட்டும்தான் வரணும் இல்லைங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் -1 அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் -2. ஸோ இங்கே தான் அந்த ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இந்த பேரபோலா வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ப்ளீஸ் லிசன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த சொல்யூஷன் வந்து x = -1 மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேரபோலா எப்படி இருக்கணும்னு நான் வரையறேன் பாருங்க. ஓகே, கேன் யூ கெட் மீ வாட் ஐ எம் டூயிங்?
ஸோ இங்கே நாம் நினச்ச மாதிரி 1.5 வெர்டெக்ஸ் இருக்குது ஓகே, ஆனால் அது தொடர இடம் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தொட்டு இருக்கும். இப்படி தான் வந்து ஆக்சுவல் கிராஃப் இருக்கும். நம்ம வரையிறது வந்து ஒரு ரஃப்பான கிராஃப்ன்றதால தான் நம்மளால் இதை வந்து கரெக்டாக, ஆனால் ஆன்சரை வந்து நான் வர வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ -1 இந்த ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. எந்த இடத்துல பேரபோலா வந்து ஸ்ட்ரெயிட் லைனை வெட்டுதோ அந்த இடத்துலேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு கோடு வரையணும். கோடு வரைய வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே வரையிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த கர்வை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த இடத்துல தொடுதுன்னு பாருங்கள், எந்த இடத்துல தொடுது, கேன் யூ சே தட் பாயிண்ட்? ஸோ அதுதான் சொல்யூஷன் பாயிண்ட்டு. அது வந்து -1,0 டச் பண்ணுது, -1,0 டச் பண்ணுது. அந்த ஒரு இடம் மட்டும்தான் சொல்யூஷன், அந்த ஒரு இடம் மட்டும்தான் சொல்யூஷன். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகேவா, நம்ம சொல்யூஷன் எழுதி முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ரைட் த ஸ்கேல், லிசன். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஒரு ஒரு சென்டிமீட்டரும் எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஒரு யூனிட்டாக தான் வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து இதில் வந்து 2 யூனிட்ஸாக வச்சுக்கிட்டேன். ஓகே, 2 யூனிட்ஸாக வச்சுக்கிட்டேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இன்டர்செக்ட் பண்ணுது. இங்கேருந்து நம்ம இது எட்டக்க இருந்ததுன்னா மேலேருந்து ஒரு கோடு லைனாக வரைஞ்சிட்டு வருவோம். இங்கே வெட்டி இருந்ததுன்னா, இந்த இடத்துல வெட்டி இருந்ததுன்னா மேலேருந்து இப்படி ஒரு கோடை வரைஞ்சிருப்போம். ஆனால் இது வெட்டின இடம் வந்து அங்கேயே வெட்டிடுச்சு, அதனால் நம்ம வந்து அந்தமாரி கோடு வரைய தேவையில்ல. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், சொல்யூஷன் எழுதி முடிக்கணும் இல்லையா. -1,0 தானே வெட்டிச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி சொல்யூஷன் எழுதுகிறேன் பார், அது ரொம்ப முக்கியம். இந்த பேரபோலா, அது என்ன பேரபோலா நம்ம வரைஞ்சோமே, அந்த பேரபோலா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எழுதுறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இன்டர்செக்ட்ஸ். ஓகே, இல்லை இப்படி எழுத வேண்டாம், வெயிட். தி ஸ்ட்ரெயிட் லைன் y equal to x plus 1 intersects the parabola y equal to x square plus 3x plus 2 at -1,0. So, இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது இன்டர்செக்ட் பண்ணுது. Therefore, the solution of எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x + 1 = 0. ஸோ இந்த பேரபோலாவை தான் நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதனுடைய சொல்யூஷன் என்னது அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், -1 ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனே தான் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது, -1. அதனால் இந்த சொல்யூஷனை வந்து நம்ம ரெண்டு தடவை எழுதி காட்டலாம், இல்லை இப்படி கூட நம்ம எழுதி காட்டலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1,-1 அப்படின்னு எழுதி காட்டலாம். ஸோ இப்படியே எழுதி காட்டுங்க. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் -1 மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன், ரெண்டு சொல்யூஷன் இதுக்கு இல்லை, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான சொல்யூஷன். அண்ட் வி நோ தட். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை கிராஃப் பண்ணுங்க. இப்போ இந்த படம் வரைஞ்சதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பேரபோலா வந்து ரெண்டு இடத்துல வெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரே இடத்துல வெட்டுற மாதிரி வரையணும், அதை கிளீனாக அந்த கிராஃப் நீங்க நோட் பண்ணணும். அதுல நீங்க தப்பா வரைஞ்சிருந்தாலும் அதை அழைச்சிட்டு ஆல்டரேட் பண்ணுங்க. ஒரு இடத்துல கூட இன்டர்செக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ வந்து இமேஜினரி ரூட்ஸாக இருக்கும்போது அப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், பேரபோலா வேற ஒரு இடத்துல இருக்கும். நம்ம அது மாதிரியான கிராஃபியும் போடுவோம். ஓகே, ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். யூ வாண்ட் யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட் அண்ட் யூ கேன் டிரா தி கிராஃப். ஓகே, வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.